என்னுடைய பேர் வந்து ஆதப்பன், புதுக்கோட்டை ஆர்கானிக் ஃபார்மர்ஸ் ப்ரொடியூசர் கம்பெனியோட நிர்வாக இயக்குனராக இருக்குது. இதில் வந்து இங்கே வந்து நாங்கள் என்ன செய்கிறோம் அப்படின்னா வந்து இந்த இன்றைக்கி வந்து இந்த ரசாயன உரங்களாலையும் பூச்சி மருந்துகளாலையும் பெரிதும் பாதிக்கப்பட்டு விவசாயமும் பாதிக்கப்பட்டு நிலங்களும் பாதிக்கப்பட்டு நீரும் பாதிக்கப்பட்டு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் வந்து இன்றைக்கி வந்து இந்த இயற்கை விவசாயத்துக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தோடு நம்மாழ்வார் ஐயருடைய அவர் கொள்கையை பின்பற்றி கடந்த ஒரு 10 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகளை வந்து ஒருங்கிணைச்சு இந்த விவசாயிகளுக்காக ஒரு அமைப்பை உருவாக்கிட்டுருக்கோம். வந்து புதுக்கோட்டை மாவட்டத்தில் இப்போ அண்ணாவாசல், குன்னண்டார் கோயில், புதுக்கோட்டை, அரிம்பலம் இப்படி பல்வேறுபட்ட இடங்கள்லேருந்து விவசாயிகளை வந்து ஒருங்கிணைச்சு ஒரு 1028 விவசாயிகளை ஒருங்கிணைச்சு இவங்களெல்லாம் ஒன்றாக்கி ஒரு நஞ்சில்லாத உணவு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு இவங்களை வந்து ஒருங்கிணைச்சு இன்றைக்கி வந்து இந்த புதுக்கோட்டை இயற்கை விவசாய உற்பத்தியாளர் நிறுவனம் வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. இது வந்து இன்றைக்கி குறிப்பாக வந்து விவசாயிகளுக்கு இந்த இடைத்தரகர் இல்லாத ஒரு வியாபாரம் வந்து அவங்களுக்கு நடக்கணும். இன்னொன்று, சரியான எடை, சரியான விலை கிடைக்கணும், சரியான நேரத்தில் வந்து அவங்களுக்கு காசு கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு அடிப்படையில் தான் இது வந்து பண்ணிகிட்ருக்கோம். வந்து அந்த அடிப்படையில் பார்த்தோம்னா இது வந்து நம்மளுக்கு வந்து வங்கிகள் மூலமாக தான் இது வந்து இந்த பணம் வந்து அவங்களுக்கு வந்து பரிமாறப்படுது. உடனடியாக வந்து பணம் பொருள் கொடுத்த உடனே வந்து ஒரு 5% to 10% வரைக்கும் பொருள்களுடைய தரத்தை பொறுத்து 5% to 10% கூடுதலாக வெளி மார்க்கெட்டில் விற்கிற விலையை விட கூடுதலாக இங்கே வந்து விலை கொடுத்து நம்ம வந்து இது வந்து கொள்முதல் பண்ணுறோம். கொள்முதல் பண்ணி அதை வந்து மதிப்பு கூட்டி மார்க்கெட் பண்ணுறோம். இது உடனடியாக விவசாயிகளுக்கு வந்து காசு கிடைக்கக்கூடிய ஒரு வேலையை வந்து பண்ணுறோம். மதிப்பு கூட்டுறோம் அப்படின்னா வெறுமனே வந்து அரிசி மட்டும் இல்லை, அது அரிசி ஆக்குறோம், அது அரிசியை வந்து மாவாக்குறோம், மாவை வந்து பலகாரங்களாக்குறோம். இப்போ பலகாரங்கள்லாம் வந்து இப்போ சிறுதானியங்கள்லேயே பலகாரங்களாக்குறோம். இப்போ உதாரணமாக இங்கே வந்து சாமை, திணை, குதிரைவாளி, வரகு, கேழ்வரகு, கம்பு, அது மாதிரி பாரம்பரிய அரிசி ரகங்கள், மாப்பிள சம்பா, பூங்கார், கருப்பு கவுனி, தூயமல்லி, மிளகி, கிச்சடி சம்பா, இந்த மாதிரியான ரகங்களும் இங்கே வந்து நம்ம வந்து ப்ரொமோட் பண்ணுறோம் விவசாயிகளுக்கு. ஏறத்தாழ இங்கே வந்து ஒரு 64 ரகங்களுக்கு மேலே இங்கே வந்து விதை ரகங்கள் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம், விவசாயிகளுக்கு கொடுத்துக்கிட்டுருக்கோம். கொடுத்து வந்து கொள்முதல் பண்ணுறோம். இதை கொடுத்து திருப்பி கொள்முதல் பண்ணி இதை வந்து மார்க்கெட் பண்ணிகிட்ருக்கோம். வந்து இன்றைய காலகட்டத்தில் இயற்கை விவசாயத்துக்கு போக வேண்டியது என்பது ரொம்ப மிக மிகமான அவசியமான ஒன்றாக இருக்குது. ஏன் அப்படின்னா இன்றைக்கி இந்த ரசாயன உரங்கள் பூச்சி மருந்துனால உடல் நலம் வந்து பெரிய அளவில் பாதிக்கப்படுது. உடல் நலம் மட்டும் பாதிக்கப்படுது அப்படின்னு நம்ம பார்க்க முடியாது. சுற்றுச்சூழல், இயற்கை வளம் இது மாதிரி பல்வேறுபட்ட சூழல் பாதிக்கப்பட்டு இன்றைக்கி பெரிய சிக்கலில் ஹாஸ்பிட்டல்களுக்கு மக்கள் வந்து ஓடி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தை வந்து நம்ம வந்து பார்க்குறோம். வந்து எல்லாம் ஆஸ்பத்திரின்னு ஓடி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தை பார்க்குறோம். இந்த நேரத்தில் தான் என்ன செய்ய வேண்டியது அவசியம் இருக்குது அப்படின்னா ஒரு நல்ல உணவை தர வேண்டியது இருக்குது. இந்த நல்ல உணவை தரணும் அப்படின்னா இயற்கை விவசாயத்துக்கு போகிறத தவிர வேறு மாற்று வழி எதுவுமே இல்லை. ஏன் அப்படின்னா இந்த மண்ணில் விளையக்கூடிய பொருட்களை வச்சு தான் நம்ம வந்து எல்லாமே வந்து சாப்பிட்றோம். வந்து எதுவுமே மண்ணில் விளையாத பொருளை வந்து சாப்பிட்றதில்ல. இன்றைக்கி மண்ணில் விளையிற பொருட்களை வச்சு தான் சாப்பிட்றோம். அப்போ மண்ணை வந்து இன்றைக்கி மலடாக்கிட்டோம், மண்ணை வந்து நஞ்சாக்கிட்டோம், மண்ணை வந்து கெடுத்துட்டு அதிலிருந்து நம்ம வந்து ஒரு உணவை வந்து உற்பத்தி பண்ணி சாப்பிட முடியாத ஒரு சிக்கலான சூழ்நிலை இருக்கும். வந்து இதனால தான் வந்து நம்ம வந்து இந்த இயற்கை விவசாயத்துக்கு போக வேண்டியது காலத்தின் அவசியமாக இருக்குது. இந்த காலத்தின் கட்டாயத்தின் அடிப்படையில் இன்றைக்கி இயற்கை விவசாயத்துக்கு மக்கள் வந்து பெரிய அளவில் ஆதரவு கொடுத்துருக்காங்க, திரும்பிக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி வந்து